அடுத்த கேள்வி, மணி பாலாஜி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. ஐயா, நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தான் இருக்கின்றது, ஆனாலும் உள்ளுக்குள்ளே எனக்கு தெரியாத இனம் புரியாத ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கின்றது, இதிலிருந்து எப்படி விடுபடுவது ஐயா? இருந்துட்டு போட்டுன்னு விட்டுறதுதான் விடுதல் விடுதல் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா மனசை பொறுத்தளவுல நமக்கு இங்க வேலையே இல்லை. நீங்க சொல்ல போனோம்னா அதுல விடுபடணுங்கிறதே ஒரு கவலாதாயிரம். அதனால அது மனசை பொறுத்தளவுல நமக்கு வேலையே இல்லாம பாத்துக்க வேலையை கிரியேட் பண்ணிக்கலாம் ஐயா. ஆனா இது நம்ம ஒரு ஒரு லேமன் டர்ம்ஸ்ல பாமர டர்ம்ல இது கரெக்டா இருக்குங்க. ஆனா நம்ம வந்து பல ஞானிகள் சொல்றாங்க, நம்ம எப்பவுமே ஒரு ஒரு பிளிஸ்ல இருக்காங்க, அவங்க ஒரு நிலையை அடைய முடியுது அப்படின்னு பல பேர் ஆயிரக்கணக்கான வருஷமா சொன்னதுனாலதான் நம்ம ஒரு நம்ம மாதிரி ஒரு பாமரம் என்ன மாதிரி ஒரு பாமர மக்களுக்கு அல்லது இவரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு ஒரு லேமன் டெர்மினாலஜில அப்படி ஒரு நிலை இருக்குமோ, எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுமோ, எப்பவுமே புத்தர் மாதிரி ஒரு ஆனந்தத்திலையும் ஒரு பிளிஸ்லயும் அமைதிலையும் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம முகத்துல காரி உமிழ்ந்தாலுமே நம்ம வந்து கோபமே படாம இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா நம்மளுக்கு இந்த கிடைக்கிறதுனாலங்கய்யா நம்ம வந்து இது அப்படியே இந்த கவலை இருக்குதே இதுல இருந்து விடுபடுறதுக்கு எதுவும் டெக்னிக் இருக்குமா? எப்படி நம்மளுக்கு ஒரு உடம்புல கைகால் வலி வந்தா அதுக்கு நம்ம டாக்டர் கிட்ட போறோமோ, அந்த மாதிரி இந்த ஞானிகளுமே ஏதோ ஒரு சீக்ரெட் டெக்னிக் வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வர்றதுனால தாங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வருது இல்லைங்களா? அதே மாதிரி பேசுற இதுல வந்து இந்த மனோ லயங்கள் நிறைய இருக்கு. அப்படி ஏதோ ஒரு சில லயங்கள்ல நம்ம இருந்தோம்னா எப்பவுமே ஆனந்தமாகவே இருக்கலாம். ஆனா என்ன, இந்த லயம் வந்து காலப்போக்கில் நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணும், பாடியும் டெஸ்ட்ராய் பண்ணிடும், மனசையும் டெஸ்ட்ராய் பண்ணும். அந்த லயத்தோட நம்மளால தாங்க முடியாது, பிறகு அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிவிட வேண்டிய நிலமும். அதனால அது வந்து ஒரு நேச்சுரலான ஸ்டேட் இல்லை, ஒரு உயர்ந்த ஸ்டேட்டும் கிடையாது. அதனால நமக்கு எல்லா ஒரு சராசரி மனிதன் மாதிரி எல்லா ஏற்ற இறக்கமும் வந்து போறது தான் ஒரு சரியான நிலை. எதுவுமே ஏற்ற இறக்கமே இல்லாமல் அப்படி வாழவும் முடியும், நம்ம மனோ லயங்களும் வாழ முடியும். இப்போ எனக்கே அனுபவம் தான் அது, என்னுடைய அனுபவத்திலே ஏற்பட்டதுனால அந்த ஆனந்த அனுபவம்லாம் ஏற்படும் பொழுது எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் என்னன்னா அந்த அனுபவம் தான் ஞானந்தினே அப்படியே தான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு நிலையில இருக்கிறது தான் ஞானந்தேன். இப்போ என்ன சொல்லுன்னா அந்த அனுபவத்தை நம்மளால தாங்கவே முடியல, உடல் பாதைகள் எல்லாம் கொடுக்க முடியாது. பிறகு நம்ம உடலை காப்பாற்றிக்கிட்டோம்னு சொன்னா, பிறகு நம்ம உடலை போனா பரவாயில்லன்னு சொன்னா பரவாயில்ல. அப்படி இதே மாதிரி தான் வந்து மனோலயத்துல இருந்த ஒருத்தர் வந்து இப்பவும் ஆனந்த நிலையிலே இருந்தாரு. அவரு உபாதையில கடைசியில ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரை காப்பாற்ற முடியல, இறந்து போட்டாரு. ஆனா அவர் கடைசி வரைக்கும் ஆனந்தமா தான் இருந்தாரு. மற்றவங்க கூட சேர்ந்த நண்பர்கள் தான் வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அவரு வந்து இப்ப மரணத்துக்கு அப்புறமே கூட அவருடைய நண்பர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு. காட்சி கொடுத்து நான் நல்ல நிலையில தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இழப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் இருந்தாலும் அது ஒரு ப்ராக்டிக்கலா சரியில்லை. அந்த மாதிரி நம்ம வந்து மறைஞ்சு நல்ல நிலை கூட போகலாம். மறைஞ்சு நல்ல நிலையில போறதுல என்ன சிறப்பு இருக்கு? நான் வாழும்போதே நல்லா வாழ்ந்ததுன்னு சிறப்பு. அதாவது மனோலயத்துல இருந்து ஒரு மரணத்தையும் சந்திச்சா வந்து நல்ல நிலையத்துல ஏற்படலாம். இருந்தாலும் அது சரியான நிலை. நம்ம நல்லது மனோலயத்துல இருந்துட்டு ஆனந்த பரவச நிலையிலே இருந்து போறதுன்றது ஒரு சரியான நம்ம வழிகாட்டக்கூடிய நல்லது. நன்றி.